Hello guys, welcome back to our channel. Na avanga Gopika. யூஸ்வலாகவே தின் ஹேரில் நம்ம பிரெய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம், ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கும்னு சொல்லி. பட் எக்ஸ்டென்ஷன் மூலயமா வந்து வால்யூமினஸாக காட்ட முடியும். பட் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் எனக்கு ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம். எஸ் நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி இந்த எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்திருக்கேன். பிரெய்ட் பண்ணணுனாலே இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து செல்ஃபாக பண்ண போகிற ஒரு சின்ன டெக்னிக், ஸ்ட்ராங்காக அது நிற்கிறதுக்காக. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்தனா ரொம்பவே ரியலாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். மேக்கப் வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ண போகிறதுனால அதில் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ரொம்ப கஷ்டமாக நான் ஹேர் ஸ்டைல் எதுவும் ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரண்ட் ட்விஸ்ட்டு மட்டும் பண்ண போகிறோம். இந்த ட்விஸ்ட்டுமே ரொம்ப ஈஸியானது, கையிலே நம்ம நார்மலாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக முன்னாடி புஷ் பண்ணி உங்களுக்கு பஃப்போட லெவல் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளிப் பண்ணிக்கோங்க. நான் கிட்டக்க காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ சேம் நெக்ஸ்ட்டு சைட்லேயுமே அதே மாதிரி ட்விஸ்ட் தான் வந்து பண்ணுறேன். எஸ் நம்ம இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஹேரை வந்து எடுத்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் அதுக்கு கீழே கொஞ்சமாக ஹேர் வந்து நான் எடுக்கிறேன், நல்லா பாருங்கள். தென் அதையே ரெண்டாக டிவைட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்டென்ஷனை எடுத்து நம்ம இப்போ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஹேரில், எக்ஸ்டென்ஷனோட சென்டர் ஸ்டாண்டை வந்து உள்ளே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொஞ்சம் ஹேர் எடுத்து, இப்போ நம்மளுக்கு மூணு ஸ்டாண்ட்ஸ் வந்துடுச்சு. நார்மலாக நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். ஸோ இப்படி பின்னும்போது அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஹேர்க்குள்ளே நல்லா லாக் ஆகிடும். நம்ம எக்ஸ்டென்ஷனை லாக் பண்ண எடுத்த ஹேரை தான் பின்ன போகிறோம். இது கூட சேர்த்து எக்ஸ்டென்ஷனை இப்போ பின்ன போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுதான் மீதி எல்லா ஹேரையும் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பின்னுங்க. இது ஏன் நம்ம பின்னி விடுறோன்னா அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக அது நிற்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஹேர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இதை டைட்டாக செக்யூர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீ டைமில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிளம்புறப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, நம்மளுக்கு சரியாக வராது. அண்ட் இது வந்து ரொம்ப கஷ்டம், கிளம்பும் போதெல்லாம் கூட பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து கிளம்பிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு அப்படியே வீடியோவும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா டைட்டாக இருக்குது. எக்ஸ்டென்ஷனை எவ்வளோ இழுத்தாலும் அது வராது, நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே கிளிப் பண்ணி வச்சுருக்க ஹேரையும் எடுத்து கீழே விட போகிறோம். இது எதுக்காகனா நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து மறைக்கிறதுக்காக. ஸோ இப்போ இது நம்ம நார்மல் ஹேர் மாதிரி ஆகிடும். அண்ட் இதை வந்து அந்த த்ரீ ஸ்டாண்ட்ஸையும் நம்ம ஹேரோட தனித்தனியாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து எப்படி பிரெய்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டைட்டாக வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷனை சின்னதாக எடுத்து பின்னி செக்யூர் பண்ணலைன்னா அது வந்து ரொம்ப லூஸாக வெளியே வந்துடும். நிறைய பேர் வந்து வெளியவே வச்சு பின்னுவாங்க. அப்படி பின்னிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கீங்கன்றதும் வெளியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்படி உள்ள செக்யூர் பண்ணும் போது அது தெரியாது, நம்ம நார்மல் ஹேர் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வால்யூம் மட்டும் போதும், லென்த் அவ்வளோவா தேவையில்லை. ஸோ மீதி ஹேரையும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பிரெய்ட் பண்ணுறேன். நான் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கிறதுனால பேசிட்டும் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் அதெல்லாம் கட் பண்ண வேண்டாம், பிகாஸ் நம்ம பண்ணுறது கிளியராக காமிக்கணும்னு சொல்லி நான் கட் பண்ணாமே வேறு பண்ணியிருக்கேன்.
தென் ஒரு கிளிப் வந்து போட்டு இதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நார்மல் ஹேர் மாதிரியே நான் கொஞ்சமாக வந்து வெளியே புல் பண்ணி விடுறேன் இன்னும் நல்லா வால்யூம்னஸாக தெரியறதுக்காக. அண்ட் எஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியாது, பின்னாடியும் எந்த இடத்துலையுமே தெரியாது, நம்ம அந்தளவுக்கு அதை டைட்டாக செக்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய் பாய்.